நியூஸ்பீஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லாருக்குமே மைண்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமல் சார் பேர் தான் சொல்லுவோம். ஆனால் இப்போ கமல் சார் அவர்களுக்கு வந்துட்டு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்ற வந்து ஒரு நியூஸ் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதனால் இன்கேஸ் அவரால் வந்துட்டு அடுத்தடுத்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா தமிழ் சினிமாவிலேருந்து இந்த ஒரு ஹீரோ வந்துட்டு அவரோட அந்த இடத்த ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அது யாரால முடியும் அப்படின்றத நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ஷோவில் வந்துட்டு நம்ம சொன்னாலே வந்து நம்ம மைண்டுக்கு வர்றது கமல் சார் சரிங்களா. இப்போ வந்து கமல் அவர்களுக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி நியூஸ் ஒன்று வந்திருக்கு சரிங்களா. ஸோ இன்கேஸ் அவரால் அடுத்தடுத்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா தமிழ் சினிமாவில் இந்த ஒரு ஹீரோ வந்துட்டு அவரோட இடத்த வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னா யாரும் சொல்லுவீங்க? சூர்யா மட்டும்தான் அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டர் இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா அவருடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கமல்க்கு இருக்குது எப்படியும். அவருடைய ஸ்பீச்சில் பேசுகிறதுல ஓரளவுக்கு அவருக்கு இருக்கிற நாலேஜ் வந்து நமக்கு தெரியும் எப்படியும். அங்கங்கே இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறதும் சரி, கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அவர் இந்த மாதிரி பொலிட்டிஷியன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நம்ம இப்போ சூர்யா சாரும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ரீசெண்டாக நம்ம ஜெய்பீம்லேயே அவர் நிறைய அப்போசிஷன்லாம் நிறைய வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்குது. ஸோ அதனால் எந்த கருத்தாக இருந்தாலும் ஸ்டேஜில் அவரால் பேச முடியும். ஸோ எந்த மாதிரி பீப்புளாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவர் ஸ்கில் இருக்குதுன்னு தோணுது. கமல் தான் வேற யாரும் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவரோட பேச்சு திறமையில கமல் தான் வேற யாரும் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ தவிர்க்க முடியாத அந்த ஒரு காரணம் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. இப்போ கோவிட்னா அவரால் கண்டிப்பாக வர முடியாது. அது ஒரு இன்கேஸ் ஒரு கண்டிப்பாக இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி நடந்தால் வந்துட்டு யார் பண்ணால் பெட்டராக இருக்கும், அவர் பண்ணுற அந்த ஒரு இடத்துக்கு கொஞ்சமாச்சும் நியாயம் சேர்க்க முடியும்னா தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஹீரோவால் முடியும்னு நினைக்கிறீங்க? மேபி சூர்யா. சூர்யா எதனாலம்மா? சூர்யா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவரோட இந்த தமிழ்நாட்டு கல்ச்சரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு என்ன கல்ச்சர் வைஸ் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி. அதனால சொல்கிறேன். ஓகே. சூர்யாவில் இருப்பார். சூர்யா வந்து ஜெய் பீம்னால இப்போ நல்லா நிறைய பண்ணுறாரு. அதனால் அவர் நிறையா சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறார். அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு நிறைய ஹெல்ப் பண்ணுறார் சோசியலுக்கு. அதனால் அவர் வந்தால் காமனாக பண்ணுவார். விஜய் சேதுபதி. எதனால அவர் வந்துட்டு மாஸ்டர் செஃப் பண்ணுறதுக்கு இது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் பேசுறது எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். மாஸ்டர் செஃப் பண்ணுறதுக்கு இது பண்ணால் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் எஸ்டிஆர். எனக்கு பிடிக்கும் கொஞ்சம். யார் பேசுனா மாசா இருக்கும்? இப்போ கமல் சார் பேசுற அளவுக்கு வர்த்தா மாசா பயங்கரமா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட யார் பேசுவாங்க? நீங்க சொன்னீங்க ரெண்டு பேர்ல விஜய் சேதுபதி எஸ்டிஆர். எஸ்டிஆர் எஸ்டிஆர் ஐ திங்க் விஜய். விஜய் கமலோட அந்த ஹோஸ்ட் அந்த ஒரு பதவி எடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து தலை தான் பிடிக்கும். அஜித். ரைட். எதனால விஜய் அவர்கள் நல்லா ஹோஸ்ட் பண்ண? அவரோட டாக்கிங் வே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசன்ட்டா ஆடி லான்ச்ல பார்த்து ஃபேன் ஆயிட்டீங்களா? எஸ் எஸ். அதுல மாக்காப்பா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். கமலோட இடத்துல ஹோஸ்ட் பண்றதுக்கு மாக்காப்பா வந்தா நல்லா, ஏன்னா அவங்க வந்து நல்லா என்டர்டெயின்மா நல்லா பண்ணுவாங்க. விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மாக்காப்பா ரெண்டு பேர் ஷோ தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹீரோ இப்போ கமல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு தமிழ் சினிமாவில் எதனா ஒரு முன்னணி ஹீரோ வந்து ஹோஸ்ட் பண்ணால் ஒரு பயங்கரமாக இருக்கும்னா எந்த ஹீரோ? விஜய் சேதுபதி சார் வரலாம். விஜய் சேதுபதி அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வேறு யாருமா? எனக்கு தெரியல. உங்களுக்கு யாரும் ஐடியா இல்லையா? சரி ஓகே. உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குங்களா? விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி சார் அவங்க வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அவரோட இடத்துல இல்லை அவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவர் அவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அவரால் வர முடியல அப்படின்னா வர முடியலன்னா இல்லை ஷோ கேன்சல் பண்ணணும்னு. சரி கொஞ்ச நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண மாதிரி தள்ளி வச்ச மாதிரி. கமல் சார் இல்லைன்னா ஷோவே தள்ளி வைக்கணுமா? ஓகே சூப்பர். நீ சொல்றான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாய்ஸா இருக்கு. ஏன் மாதவன்? எனக்கு பிடிக்கும் பர்சனலா. பர்சனல் சாய்ஸ். ஓகே ஓகே. உங்களுக்கு ப்ரோ அப்படியே கேன்சல் பண்ணி அடுத்த வருஷம் வச்சுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. அப்போ உள்ளே இருக்கவங்களும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வருஷம் வரைக்கும் வீட்டுக்கு போக சொல்லிடலாம் எல்லாரையும். யாருமே தேவையில்ல உனக்கு, சீசனே தேவையில்லன்ற. கமல்ஹாசன் இருந்தால் பிக் பாஸ், இல்லைன்னா வேணாம். இல்லைனா வேண்டாம். ஓகே. உங்களுக்கு வீடியோவில் தானே ஹவுசிங் பண்ணுறாங்க, ஸோ அப்படியே அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி அப்படியே பண்ணட்டும். அப்படியே வீடியோவில் பார்த்துட்டு அவ்வளோதான். ஏன்னா பிக் பாஸ்னால் கமல் தவிர வேறு யாரும் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது மைண்டில். ஸோ நாலு சீசன் கண்டிப்பாக கண்டினியூஸாக பண்ணிட்டாரு. வேறு யாரும் டக்குன்னு கமல் தவிர யோசிக்க முடியல. கமல் சாரால் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியல, அதுக்கு பதில் தமிழ் சினிமாவில் வந்து இந்த ஒரு ஹீரோ வந்து இந்த ஷோவை எடுத்து நடத்தணும் அப்படின்னா வந்துட்டு எந்த ஹீரோ வந்துட்டு கமல் சாரோட அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? ஏன்னா அங்கே ஒரு லுக்கு போகுது. என்ன
நீங்க வேற யார சொல்றதுன்னு தெரியலையே. கமல் சார் தான் நல்லா இருக்காரு. இப்போ அவரால் வரவே முடியல, அந்த ஒரு தவிர்க்க முடியாத காரணம் பண்ணுவாங்கல்ல குக்குத்து கமாலியில, அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா யார் வந்தா நல்லா இருக்கும்? அந்த மாதிரின்னா யார சொல்றது? தளபதி தான். தளபதி எதனால தளபதி? ஏன்னா ஆக்சுவலி கமலை போட்ட ரீசன் பார்த்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியிலேயே கொஞ்சம் டாப்புன்றதால யாரானோ அவர் கமெண்ட் கொடுத்தா அவன் ரீகமெண்ட் கொடுக்கக்கூடாது. என்ன சொன்னாலும் அது வந்து நெகட்டிவாக யாரும் ரிவார்ட் கொடுக்கூடாதுன்றதுக்காக தான் கமல் சார் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அது அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தான் இருக்காரு. ஸோ அவர் போட்டால் ஆமாம், அவரோட ஏஜ் ஃபேக்ட்ரி அந்த அளவுக்கு பொறுமையாக பேசுகிற அளவுக்கு யாரும் தமிழ் சினிமாவில் கிடையாது. வெளியில இருந்து ஒரு ஆள் இப்போ நீங்கள் இதுக்காகவே இறக்குமதி பண்ணுறீங்க அப்படின்னா வெளியூர் ஆட்டக்காரா யார சொல்வீங்க? மம்முட்டி, மோகன்லால், அவங்களை கூட்ட வரலாம். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, தமிழ் தெரியாது? இல்லையே மம்முட்டி தமிழ் தெரியுமே. ஓகே ஓகே ஃபைன், மம்முட்டி உங்களுக்குமா? சிம்பு, சூர்யா கூட வரலாம். சூர்யா கூட ஏற்கனவே ஹோஸ்ட் பண்ணிருக்கான்ல. எனக்கு நான் அர்ஜுன் ஃபேன், நான் இப்போதும் அர்ஜுன் தான் சொல்லுவேன். அர்ஜுன் வந்தா நான் பாப்பேன். டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும். நல்லா பண்றேன். நாங்கள் அர்ஜுனை மெயினாக பார்ப்போம். இப்போ நல்லா தான் பண்ணியிருக்காரு, விக்ராந்த் நல்லா பண்ணுறாரு. அப்புறம் இவர் பேர் என்ன, இவர் ராமையா பையன், அவர் சூப்பராக பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. மறக்காமல் நியூஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.